உன்னை யாராவது பாக்குறங்களா? புரியல. அவ கழுத்துல இருந்து அந்த பெண்ணை எடு. ஏ நீ ஏதோ சொல்ல மாட்டியாரியா? என்ன பாத்துட்டு இருக்க? முதல்ல கீழ இறங்க. இறங்க இறங்க. டேய் நில்லு. ரியா ஆர் யூ ஓகே? ஏ ரியா ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே? அண்ணா ஆக்சுவலி என்னன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு எதுக்கு பயம் வந்ததுனா கழுத்துல கத்தி வச்சு மறுபடி மறுபடி ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருந்தான். உன்னோட டாடி என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. நான் உன் உயிரை எடுப்பேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. என்ன ஃபாலோ பண்ண வேணாம்னு இல்லனா உன்ன எங்க போனா அவன்? அண்ணா அவ அந்த 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 பக்கமா பயந்து ஓடிட்டானா? ரியா யோ ஃபைன். உன் மேல கை வச்சு அவன் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அவன் உன்னை கொல்ல பாக்குறானா? நான் அவனை சும்மா விட மாட்டான். ஐ வோன்ட் லீவ் ஹிம். I'm sorry. என்னால தான் நீயும் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இல்லனா நீங்க எதுக்காக இதுக்கெல்லாம் பொறுப்பாவீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்க மேல எந்த தப்பு இல்லனா ராஜிக்கு அவன் பண்ண காரியத்தினால தான நீங்க அவன பழி வாங்குறதுக்காக தேடிட்டு இருக்கீங்க. ஆனா அண்ணா ஐ கேன் சே ஜஸ்ட் ஒன் திங். யாரோ ஒரு ராஜிக்காக உங்க குடும்பத்தை நீங்க உதாசீன பண்ணிடாதீங்க. ராஜியா உங்க ஃபேமிலியா உங்க விஷயத்தை அவங்க பாத்துப்பாங்க. நீங்க ரியாவை பாத்துக்கோங்கனா. ஆலியா ரியாவோ ராஜியோ எனக்கு ரெண்டு பேரும் பொண்ணுங்க மாதிரிதான். வா போலாம். ஆலியா ரியாவோ ராஜியோ எனக்கு ரெண்டு பேரும் பொண்ணுங்க மாதிரிதான். கொஞ்சம் காமேரியா நான் செக் பண்ணிக்கிறேன். யா அடிபட்டா ஐ அம் ஓகே. என்னாச்சு? இல்ல நான் செக் பண்ணிட்டேன். ஷீ இஸ் ஃபைன். இப்ப நீங்க சொல்லுங்க உங்க கைக்கு என்னாச்சு? எனக்கு என்ன விழுந்துட்ட அடிபட்டுச்சு. உனக்கு ஒன்னும் ஆகலையே. ஆமா பிராச்சி அம்மா மருந்து அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு. ஷீ ஹஸ் டு பீ ஃபைன். பிராச்சியோட அம்மா ஹோம்மேட் மருந்து அனுப்புனாங்களா? She is allergic to allopathy. ஓ எஸ் ஐ நோ. தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்க எனக்கு மட்டும் தெரியல. இப்போ நீங்க இந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியும் பேசி பேசி வைரல் ஆக்க பாக்குறீங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆமா 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 எனக்கு நான் நினைச்சிருந்தேன் பார்க்கல. ஹாய் சீஃப். ஹாய். இவங்களெல்லாம் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணி வர மாதிரி தெரியுது. முகத்தை பாரு எவ்வளவு பூச்சி போயிருக்காங்க. பிரமாதமா இருந்தது. ஆனா ஓ முகம் மட்டும் ஏன்பா சுருங்கி போயிருக்கு? என்னாச்சு? சந்திக்க வேண்டியவங்களை சந்திக்க முடியாம போயிடுச்சா? ஆமா இன்னொரு விஷயம், நாங்க காஃபி ஷாப்புக்கு வந்தோம், அங்க உன்னை பார்க்க முடியலையே. சீக்கிரமாவே வந்தியா இல்ல அங்க வராம வேற எங்கேயும் போயிட்டியா? இல்லண்ணா அங்கதான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா வழியில ஒரு என்ன வழியில என்ன என்னத்த சொல்றது? அட சொல்லுப்பா. நீ சொல்லு உன்னோட காஃபி எப்படி இருந்தது? அத பத்தில நீ கேட்காத. அப்போ நீ அதை சொல்லாத. நானே சொல்றேன். என்ன விஷயம்னா அபி, பிராச்சி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க அம்மாவை சந்திக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நெருங்கிய நீண்ட கால சொந்தத்தை பல வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி. அது அது என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி ரீயூனியன். ஃபேமிலி ரீயூனியன். ஆமா அவங்கள சந்திச்சது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் இவ்வளவு நாள் பாக்காம இருந்தோம்னு தோணுச்சு. நிறைய பேசணும், மனசு விட்டு சிரிச்சோம். இல்லையா பல்லு? சத்தியமா ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பட் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப வருஷமா கோலி குடும்பமும் மெஹரா குடும்பமும் ஒன்னா வாழ்ந்துட்டு வருதுன்னு. அதே மாதிரி இப்ப எங்களுக்கு மூணாவதா ஒரு குடும்பமும் கிடைச்சிருச்சு. 3-in-1 ஃபேமிலி ஆயிடுச்சு. 3-in-1 ஸ்வீட். இன்ஃபேக்ட் எனக்கு தெரியவே தெரியாது இவங்கலாம் அங்க வருவாங்கன்னு. எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாத்து ஷாக் ஆயிட்டேன். நீயும் போயிருந்தியா? நானும் போயிருந்தேன். ஆக்சுவலி நான் பிராச்சி கூட போயிருந்தேன் அவங்க அம்மாவை பார்க்க. ஆனா அங்க போய் பார்த்தா வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், எல்லாரும் அங்க தான் இருக்காங்க. ஆமா நான் வேற வாசலையே பார்த்துட்டு இருந்தேன். நீயும் வருவியோன்னு. வந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா நீ வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்திருந்திருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. இன்னைய நாள் ரியாக்கு சரியில்லை. பாவம் அவன் மூடு சரியில்லை. சரி நானும் இப்ப கிளம்புறேன். சரியா நான் போய் இந்த டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். வா ரேஸ் வைக்கலாம். ரேஸ் ரேஸா? ரேஸ்க்கு வா. சரி அடோ என்ன பண்றீங்க? மிஸ் பண்ணிட்டடா. நீ வந்திருந்திருக்கலாம்டா. சரி விடு. சரி நீ சொல்லு உனக்கு உன் ஒய்ஃபோட மீட்டிங் எப்படி போச்சு? உன் ஒய்ஃபை பார்த்தியா இல்லையா? அவளை மீட் பண்ண முடியல. சரி குட் நைட். குட் நைட் கைஸ். சஞ்சு என் பொண்ணை ஃபாலோ பண்ணியிருக்கான். என் ரியாவை கடத்திக்கிட்டு போயிருப்பான். நல்லதா போச்சு ஆளி அங்க இருந்தது. அவதான் ரியாவை காப்பாத்திருக்கா. இந்த சஞ்சு என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுறான். எவ்வளவு நல்லா இருந்ததுல காஃபி. இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு என்னவோ
உண்மைதான், ஏதோ நம்ம பழைய சொந்தங்களை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பாரு, நமக்கு ஒரு நிமிஷம் கூட வேற மாதிரி தோணவே இல்லை. அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்க, நாம வெறும் மிடில் கிளாஸ் மாதிரி எல்லாம். எவ்வளவு நல்லா இருந்ததுல காஃபி. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அட, இது பிரக்யா, எனக்கு இந்த வலையில கழட்ட உதவி பண்ண என்னால கழட்டவே முடியல. பாரு, இதோ வர. சரி, நீ போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகு, நான் உன்னை வந்து பாக்குறேன். சரியா? ஐ அம் ஓகே. பிரக்யாவையும் மீட் பண்ண முடியல. என்ன பண்றது? ரியா பிரச்சனையில இருந்தாலே எப்படி சொல்றது பிரக்யா கிட்ட என்னால ஏன் வர முடியலன்னு? அவ வேற ரொம்ப அப்செட்டா இருப்பா. இல்ல, ரியாக்கு இப்படி நடந்தது அவகிட்ட சொல்ல வேண்டாம். அப்புறம் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவா. ஃபோன் பண்ணா போதும், அவகிட்ட நாலு திட்டு வாங்கினா முடிஞ்சது. அவளோட கோபமும் தடிஞ்சிரும், அவகிட்ட திட்டு வாங்குறதால ஏன் மூடும் சரியாயிடும். இந்த அவ உன்னை பார்க்க வரலையா, அதனாலதான் வருத்தமா இருக்கியா? ஏதாவது வேலை வந்திருக்கும் அவருக்கு. அப்புறம் அதுவும் இல்லாம நாமளும் அங்க லேட்டா தானே போனோம், அதுக்குள்ள அவர் அங்கிருந்து கிளம்பிருப்பாரு. ஏதாவது காரணம் இருக்கும். இவ்வளவு புத்திசாலியா இருக்க, மத்தவங்க சொல்லாம கொள்ளாம இருக்கும்போது கூட அவங்களோட ப்ராப்ளத்தை என்னன்னு நீ புரிஞ்சுக்கிற. ஆனாலும் வருத்தமா இருக்க. ஏன்? எனக்கு புரியுது, மனசுக்கு புரியலையே. மனசுக்கு இது எல்லாமே புரியும். நல்லது நடந்தா மனசு சந்தோஷப்படும், அப்படி இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிடும். என் மனசு அவரை பார்க்க ஆசைப்பட்டது, பார்க்க முடியாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட அவன் நம்பர் கூட இல்லையே. வழக்கமா பூரபோட நம்பர்ல இருந்து தானே பேசுவேன். பூரப் எனக்கு பிரக்யாவோட நம்பர் அனுப்பிவை. அவன் நம்பர் என்கிட்ட இல்ல, உன் போன்ல இருந்து தானே நான் பேசுவேன். ஒன்னு இங்க வா, இல்ல நம்பர் அனுப்பிவை. அண்ணா கிட்ட பிரக்யாவோட நம்பர் இல்லையா? பிரக்யா கிட்ட பேசுறதுக்காக தான் பூரப் கிட்ட நம்பர் கேட்டுட்டு இருக்காரோ? நம்பர் கேட்கிறாருனா அவருக்கு நம்பர் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பூரப் இஸ் டேக்கிங் எ ஷவர். நான் பிரக்யாவோட நம்பர்னு ஒரு தப்பான நம்பரை அனுப்பி வைக்கிறேன். அப்பதான் அண்ணா பிரக்யாவோட நம்பர்னு நினைச்சு அந்த நம்பருக்கு எப்ப கால் பண்ணாலும் கால் பிரக்யாவுக்கு கனெக்டே ஆகாது. எஸ், நான் அண்ணாவுக்கு நான் யூஸ் பண்ணாத என்னோட இன்னொரு நம்பரை அனுப்பி வச்சுட்டேன். இப்ப அண்ணா பிரக்யான்னு நினைச்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாரு. நான் தான் போன் எடுக்கவே மாட்டேனே. அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா பிரக்யா போனை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு. நான் இந்த நம்பரை ஆபீஸ் வேலைக்காக வாங்கின அண்ணாவுக்கு இந்த நம்பர் தெரியவே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது பிரக்யாவோட நம்பர். இந்த நம்பரை நான் பூரபோட நம்பர்ல இருந்து அனுப்பி வச்சுட்டேன். அப்படின்னா நான் அவரோட போன்ல பிரக்யாவோட ரியல் நம்பர்ல வேற யாராவது பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டா? சேவ் பண்ணி அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டா? எப்போ பிரக்யா அண்ணாக்கு போன் பண்ணாலும் லைனே போகாது, ஏன்னா அவளோட நம்பர் பிளாக்ல இருக்கும். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும்னு நினைச்சாலும் முடியவே முடியாது. அண்ணாவோட மொபைல் பாஸ்வேர்ட் என்னவா இருக்கும்? ரியாவோட பர்த்டே, அண்ணாவோட பர்த்டே, இல்ல இதுவும் இல்ல. பிரக்யாவோட பர்த்டே அந்த டேட், பிரக்யாக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடந்த டேட். எஸ், ஃபைனலி. பிரக்யாவோட நம்பரை பாட்டியோட பேர்ல, ஏன்னா அண்ணா இந்த நம்பரை எப்பவுமே டச் பண்ணவே மாட்டாரு. நான் இந்த நம்பரை பிளாக் பண்ணி வச்சிட்டேன். ஒருவேளை பிரக்யாவை இவருக்கு கால் பண்ணாலும் நம்பர் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப பிரக்யாவோட நம்பரை மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். நான் மொபைலை ஓபன் பண்ணதுனால மொதல் மெசேஜ் ஓபன் ஆயிடுச்சு. மறுபடியும் அனுப்பி வச்சா அண்ணாக்கு சந்தேகம் வராது. நான் மொபைல் ஓபன் பண்ணது அண்ணாக்கு தெரியாது.
அனுப்பிட்ட என் தம்பி அவனோட சகோதரியோட நம்பர். என் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி தூங்கிருப்பா. அவர் வேலையில ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டாரு. ஆனா அதை ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என்னாச்சு? எல்லாம் நல்லது தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு புரியல. Everything is good. Tell me. மாமா எங்க? கேஸ் இந்த வாஷ்ரூம். ஆனா நம்ம பேசலாம், சொல்லு. அத்தை நான் தூங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப பல்லவி ஆண்டியும் பாட்டியும் பேசின பேச்சு தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அதுதான் என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் How they like Prachi and Prachi's mom. பாருங்கல, அவங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி ரீயூனியனா. அவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிட்டாங்களாம். ஆனா I'm not like this. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்மளும் ரன்வீர் குடும்பமும் ஒரே ஃபேமிலி தானே அத்தை? நம்ம மட்டும் தானே அத்தை? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இன்னொரு ஃபேமிலி வந்து ஜாயின் ஆகுறது பாத்தீங்களா? அங்க ரன்வீரும் இருந்தான். அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அத்தை. நான் என்னோட ஃபேமிலியில மட்டும் இல்ல, இந்த ரன்வீரோட குடும்பம் பிராச்சியோட குடும்பம் சேர்றதுல எனக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம எல்லாம் தான் ஒண்ணு அத்தை. இன்னொரு ஃபேமிலி இதுல ஜாயின் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அத்தை. எனக்கு பிடிக்கல. ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டுமாரோ. அது நாளைக்குள்ள நான் இத எல்லாத்தையும் மாறறத பார்க்கணும். அந்த மாயாவை போய் நான் பார்க்க போறேன். ரன்வீரோட லைஃபை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண சொல்ல போறேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண சொல்ல போறேன். அது மூலமா அவனோட லைஃப்ல இருந்து பிராச்சி வெளியே போயிடணும். ஆனா அந்த மாயாவும் நிறைய பணம் கேட்கிறான். பணத்தை நான் கொடுக்கறேன். லெட்ஸ் கோ அவுட். ஆனா வர முடியலன்னு எனக்கு ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. நான் அவரை பார்க்க இவ்வளவு ஆசையா இருந்தேன். பேசினா சண்டை வரும்னு கண்டிப்பா அவர் என்கிட்ட பேசவும் மாட்டாரு. எதுவும் பேசாம கூட இருந்திருந்தாலே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு பைத்தியக்காரி இங்க வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சிட்டேன் பாரு. அவங்க கிட்ட போய் வேற சொல்ல வேண்டியதாயிடுச்சு. போறவுக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவனை அங்க ஆளை காணும். போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், வர முடியலன்னு. நான் என்ன சொல்லிட போறேன்? இது பழைய நம்பர் ஆச்சு, அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கு. போறவ் கிட்டே கேக்குறேன். எனக்கு
அது அவுட் ஆஃப் சர்வீஸ். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல கா நான் இப்பவே அனுப்பி வைக்கிறேன். நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் அவர்க்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவ்வளவுதான். டென்ஷனால ஒண்ணும் இல்ல. கோவத்துல இருக்கேன். அப்ப இன்னைக்கு அபி நல்லா மாட்டானா? நீ சீக்கிரமா கொஞ்சம் நம்பர் அனுப்புறியா? சரி 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 இப்பவே அனுப்புறேன். உடனே அனுப்புறேன். பை. தேங்க் யூ. ஒரு ரிங்லே கட் ஆயிடுச்சே. மெசேஜ் அனுப்புறேன். ஐ ஆம் வெரி ஆங்கிரி ஆங்கிரி கோவம் ஐ ஆம் வெரி கோவமா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல அதனால தான் நம்ம ஒண்ணா சுத்திட்டு இருக்கோம். டின்னர் போறோமா இல்ல லஞ்சுக்கு போலாமா? தயவு செஞ்சு வண்டிக்குள்ள உட்காரு. யாராவது நம்ம ஒண்ணா இருக்கறத பார்த்தா சந்தேகம் வந்துரும். வண்டிக்குள்ள உட்காரு. ஹலோ எங்க இருக்க நீ? மேடம் நான் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி நீ ஒன்னு பண்ணு. சரி நீ ஒன்னு பண்ணு. ஏ வண்டி கிட்ட வா. இதோ வர மேடம். இது யாரு? காம் டவுன். இவர் ஒரு ஸ்டன்ட்மேன். இவர் அவரோட லாரியை ஓட்டிட்டு உன்கிட்ட வருவாரு. See I can't take any risk. உண்மையான லாரி டிரைவரை கூட்டிட்டு வந்து அவன் நிஜமாவே உன்னை மோதிட்டானா? எனக்கு தெரியும். அப்புறம் நம்ம கனவு கண்டது நிஜமாயிடும். அதனால தான் ஸ்டன்ட் அவரோட லாரி எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ அதனால நீ லாரி முன்னாடி உழுகுற மாதிரி ஆக்ட் பண்ணி இவர் உன்னை ஈடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. டோன்ட் வரி, அங்க நிறைய வண்டிங்க வந்துட்டு போயிட்டு இருக்கும். உன்னால போக முடியலனாலும் இவரு லாரியை நிறுத்திடுவாரு. ஓகே. அப்புறம் நீங்களும் நல்லா பாத்து வச்சுக்கோங்க. இந்த பொண்ணை தான் நீங்க வண்டியில இடிக்கிற மாதிரி நடிக்க போறீங்க. பார்த்து என் செல்லக்குட்டி மேல ஒரு கீரல் கூட படக்கூடாது. ஓகே. அப்புறம் நான் என்ன பண்றேன்னா பிராச்சியை எப்படியாவது பேசி அவளை வெளியே கொண்டு வர நான் முயற்சி பண்றேன். அண்ட் ஐ டோன்ட் நோ எப்படி பேச போறேன் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. பட் ஐல் ட்ரை. ஓகே. அவளை நீ எப்போ வெளியே பாக்குறியோ உடனே நீ உன்னோட ஆக்டிங் ஆரம்பிச்சிரு. சரியா? நீ முதல்ல ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிரு. அப்படியே சின்ன சின்ன வண்டிங்கள் எல்லாம் இடிச்சிட்டு போற மாதிரி ஆக்ட் பண்ண. அதனால உனக்கு எந்த அடியும் படாது. அதுக்கப்புறமா இவர் தன்னோட லாரியை ஓட்டிட்டு வந்து உன்னை இடிக்க பாப்பாரு. ஒருவேளை அவ காப்பாத்தலனா? நான் தான் சொல்றேன்ல, ஒருவேளை பிராச்சி உன்னை வந்து காப்பாத்தலனா இவர் தன்னோட லாரியை நிறுத்திடுவாரு. இவர் உன்னை காப்பாத்திடுவாரு. ஐ ஆம் வெரி பிரிட்டி பிராச்சி உன்னை கண்டிப்பா காப்பாத்திருவா. ஏன்னா அவ ஒரு பெரிய மகான். அவ எல்லாருமே காப்பாத்திருவா. எப்படியாவது அவ உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்திருவா. சோ காம் டவுன். ஓகே. இந்தாங்க உங்களோட காசு. வேலை சுத்தமா இருக்கணும். பை. ஓகே மா. டோன்ட் வரி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. குட் லக். ஓகே. பை. எனக்கு ஏன் இப்படி தோணுது? யாரும் என்ன பார்த்து சந்தோஷப்படலையே. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ரியலி? நீ இங்க எப்படி? நான் எதுக்காக இங்க வந்தேனா உன்கிட்ட காலேஜ் ட்ரிப்பை பத்தி பேச வேண்டியது இருக்கு. எந்த காலேஜ் ட்ரிப்? சீரியஸ்லி? யூ டோன்ட் நோ?
ரன்பீர் நம்ம ஒவ்வொரு வருஷமும் காலேஜ் ட்ரிப் போவோமே. ஓ காலேஜ் ட்ரிப். ஆஃப் கோர்ஸ் ஐ ரிமெம்பர். இங்கே நேத ஓட்டி இருக்க. என்ன? ஒழுங்கா உனக்கு சாப்பிட கூட தெரியாதா? இல்ல ஜாக்கெட் இப்படி தான். Where is Prachi? Prachi ஆ ஸ்டோர் ரூம்ல இருக்கா. ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஃபைல் எடுக்க போயிருக்கா. ஹாய் சீஃப். ஏய் வாட்ஸ் அப்? என் பொண்ணு வந்திருக்கா என்ன பார்க்கலையே? யார் அது என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சது? ஆ இல்ல நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். சடனா இவன் வழியில பார்த்தான். எவ்ளோ போய் சொல்றா தெரியுமா? இவன் என்ன பார்க்க தான் வந்தா காலேஜ் ட்ரிப் பத்தி பேச. ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். Guys, I'm so sorry. இந்த ஃபைல நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா எடுத்து போய் கொடுக்கணும். சரி, ஜூலி கிட்ட காபி அனுப்ப சொல்ல என் கேபினுக்கு. ஓகே, you want something? No, thank you. Okay, see you. See you, bye. என் கேபினுக்கு வரியா? Of course, but எல்லாரும் ஆபீஸ்க்கு வேலை செய்ய தான் வருவாங்க. ஆனா நீங்க விட்டுட்டு ஓடுறீங்களே. இப்படி திருட்டுத்தனமா ஏன் பண்றீங்க? நான் வேலை பார்த்தா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன வேலைய வந்தனோ அத பாக்க போயிருவேன். சரி, நீ உன் வேலைய எல்லாம் முடிச்சிட்டு என்ன பாக்க வா. I'll find you. I'll see you. Okay. I'll see you. நான் இங்க இப்ப பிராச்சிக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். மாயா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராச்சியை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன்.